குட் மார்னிங் கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கோட்டைகள் பற்றி பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கோட்டைகள். கோட்டைகள் மீன்ஸ் பேலஸஸ். நாணயாஸ் ஆர்ட்ஸ் திங்ஸ் சிம்பிள்ஸ் மியூசியம். இது மூலமாக பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்றோம், இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியும் இந்த பேலஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் செகண்ட் ஒன், இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்சஸ். அதாவது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்சஸ்லாம் இந்த பேலஸ் மூலமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேலஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் வந்து ஹை ஏஜ் உள்ளவங்ககிட்ட போய் நம்ம இந்த மாதிரி பேலஸை பற்றி நம்ம கேட்டோம்னா அவங்க என்னென்ன அண்டர்ஸ்டூட், அதாவது என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் அந்த கோட்டையில் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. லேர்ன் அப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் கற்றலின் நோக்கங்கள். அதாவது கற்றலின் நோக்கங்கள் மூலமாக நம்ம என்னென்ன பேலஸை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பேலஸ் அண்டு ஹிஸ்ட்ரி ஸ்பெஷல். அதாவது ஒரு பேலஸுக்கு போனோம்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியும் சிம்பிள்ஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் மியூசியம் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மியூசியம் பார்க்குறது மூலமாக வந்து நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். பேலஸஸ் வந்து மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேலஸஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம போய் பார்த்தோம்னா என்னென்ன ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க, ஹிஸ்ட்ரி மீன்ஸ் வரலாறு, அதாவது பேலஸோட என்னென்ன வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்க ஹெல்ப்பாக இருக்கும். தென் ஃபிஃப்த் ஒன் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பேலஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க. மெனி வெரைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு பேலஸஸ். தென் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், திருமேனகர் மஹால், செயின்ட் ஜார்ஜ் மஹால், வீரபாண்டி மஹால் அண்ட் கயத்தாறு, பாஞ்சாலங்குறிச்சி. அதாவது மெனி வெரைட்டிஸ் இருக்குது இந்த தமிழ்நாடு பேலஸஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பேலஸஸ் தான் நம்ம மியூசியம் இந்த மாதிரிலாம் போய் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ், அதாவது என்னென்ன ஸ்பெஷல் வந்து இந்த பேலஸஸில் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா கேர்ள்ஸ்? தென் பேலஸஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க மியூசியம் இந்த மாதிரி போய் புக்ஸ் ரீட் பண்ணுற மூலமாகவும் நம்ம பேலஸஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் செகண்ட் ஒன் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன மியூசியம்ஸ்லாம் இருக்குது, அதாவது அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பேலஸஸ் வந்து மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேலஸஸ். தென் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி தான் திருமேனகர் மஹால், செயின்ட் ஜார்ஜ் மஹால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மெனி பேலன்ஸஸ், அதாவது மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேலஸஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆயத்தப்படுத்துதல். ஆயத்தப்படுத்துதல் மீன்ஸ் ப்ரிப்பேர். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிசம் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதாவது முதல் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து மெனி வெரைட்டிஸ் ஆஃப் டூரிசம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஊட்டி, நீலகிரி, மைசூர் பேலஸஸ், பெங்களூர், கொடைக்கானல் அண்டு நீலகிரி, இதெல்லாம் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு டூரிசம். இதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டூரிசம் தான் இந்த ஊட்டி, நீலகிரி, மைசூர் பேலஸஸ், பெங்களூர், கொடைக்கானல் அண்டு நீலகிரி. தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். நம்ம வந்து வேலூர் கோட்டையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வேலூர் கோட்டையில் இருந்த திப்பு சுல்தான் வந்து என்னென்ன சிறைச்சாலில் இருக்கும்போது என்னென்ன ஸ்டோரிஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி, கூகுளில் இல்லாட்டி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி அதை பற்றி எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.